சென்னையில் தோட்டக்கலை சங்கம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்து இடத்தை ஒரு தனிநபர் சங்கம் என்ற பெயரிலே பல ஆண்டு காலமாக குறிப்பாக அதிமுகவை சேர்ந்தவர் அந்த இடத்தை அனுபவித்து வந்தார். கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அனுபவித்து வந்தார். இந்த இடமானது 1910 அரசாங்கத்திலிருந்து தோட்டக்கலை சங்கத்துக்கு வழங்கப்பட்டது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கை மாறி தனிநபருடைய கைக்கு இந்த சங்கம் போய்விட்டது. என்ன காரணத்துக்காக அரசாங்கம் வழங்கியதோ அந்த காரணத்தை தாண்டி தனிநபருடைய கையில் ஒரு ஆக்கிரமிப்பாக அது போய்விட்டது. இந்த ஆக்கிரமிப்பை மாண்புமிகு மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிந்து 1989 கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த இடத்தை எடுத்தார்கள். அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுக்க முடிந்தது. அப்பொழுது அதுதான் இப்பொழுது செம்மொழி பூங்காவாக இருக்கிறது. அதில் முதல்ல டிரைவின் ஹோட்டலும் இருந்தது, உங்களுக்கு தெரியும். டிரைவின் ஹோட்டலும் அதில் தான் இருந்தது. அதற்கு எதிர்த்த சைடில் இருந்த 6 ஏக்கர் மிச்சம் இடத்தை இருப்பதற்கு கலைஞர் முயற்சி செய்த நேரத்தில் அரசாங்கம் மாறிவிட்டது. அந்த 11 ஆண்டு காலமும் இந்த சட்ட போராட்டத்தை அதிமுக அரசாங்கம் நடத்தவில்லை. அந்த தனியாருக்கு சாதகமாக அந்த இடத்தை விட்டு கொடுத்ததால் 11 வருட காலமாக கோர்ட்லேயே அது ஸ்டே ஆகி நின்றுவிட்டது. இப்பொழுது அப்பொழுது என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், 2011 போன அதிமுக ஆட்சி காலத்தில் தோட்டக்கலை சங்கத்துக்கு இருந்ததை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேருக்கு பட்டாவும் வழங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் போன ஆட்சி காலத்தில் இந்த சம்பவங்களாக நடந்திருக்குது. இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தொடர்ந்து கலைஞர் ஆரம்பித்து வைத்த அந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து ஆரம்பித்து கடந்த ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாக ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் முடித்து நேற்றைய தினம் சிஎல்ஏ ஆர்டர் போட்டு நேற்றைய தினம் இந்த இடத்தை எடுத்திருக்கிறோம். இந்த இடத்தினுடைய மதிப்பு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும். அரசாங்கத்தினுடைய கைட்லைன் வேலையே 500 கோடியாக இருக்கிறது. இது ஒரு தனிநபருடைய ஆக்கிரமிப்பில் இருப்பதற்கு தொடர்ந்து போன ஆட்சி உதவியாக இருந்திருக்கிறது. அதை மீட்டு ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்தை இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற இந்த சொத்தை எடுத்தது மாண்புமிகு தலைவர் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, தொடர்ந்து இதே போன்ற பல இடங்களை தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், வேளச்சேரிக்கு போகிற பாதியில் ஒரு 63 கிரவுண்டு ஒரு இடத்தை அரசாங்கம் எடுத்திருக்குது, வருவாய்த்துறை எடுத்திருக்குது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படி இருக்கிற இடங்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு தேவை இருக்கிறது, அதையெல்லாம் எடுங்கள் என்று சொல்லிட்டு அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். போன ஆட்சியில் சட்ட போராட்டம் நடத்தாமல் ஒரு ஆளுக்கு சாதகமாக இருந்த அந்த இடத்தை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அந்த தனியார் கையிலிருந்து அந்த இடத்தை எடுத்து இன்றைக்கு அரசாங்கத்திற்கு கையகப்படுத்தியிருக்கிறார்கள். 1910 அந்த நேரம் வந்து லேண்டு இருந்துருக்குல்ல, தோட்டக்கலை சங்கமும் கேட்கும்போது ஒரு சங்கத்துக்கு இடம் கொடுக்கணுமோ அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அது தோட்டக்கலை சங்கம்னு இல்லாமல் ஒரு ஆள் கையில் போய் நிற்கிறார், போய் ஒரு ஆள் தனிநபருடைய கையில் போய் அதை ஆக்கிரப்பாக நிற்கும் போது தான் இந்த பிரச்சனை வருது. வரும்போது 89 கலைஞர் வந்து அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா, இதை நம்ம எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தான் எடுத்து போய் எடுத்து எடுக்க முயற்சி 89 எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அது மறுபடியும் பிரச்சனையாகுது. பிரச்சனையாகி 2009 கலைஞர் ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தி தான் இந்த செம்மொழி பூங்கா வருது. 2009 கலைஞர் ஆட்சியில் வருது. மிச்சம் இருக்கிற இடம் வந்து நிற்குது. அதை ஒரு 10 வருஷ காலம் தொடர்ந்து அவங்க பழைய ஆட்சியில் அதை அவங்க எடுத்துருக்கணும், எடுக்க விட்டுட்டாங்க. அந்த 6 ஏக்கர் எடுக்க விட்டாங்க. இப்போ கலைஞர் எடுத்து ஆரம்பித்து வைத்த அந்த பணியை
நம்முடைய தளபதி அவர்கள் நிறைவேற்றி அந்த 6 ஏக்கர் எடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் இடத்தை மெதுவும் இன்னும் சொல்ல போனால் மெயினாக இருக்க இடத்துல அண்ணா மேம்பாலத்து பக்கத்தில் இருக்க மெயினாக இருக்க இடத்துல இன்றைக்கி எடுத்திருக்கோம். இன்னும் இது மாதிரி எவ்வளோ இடங்கள் நிறைய நாங்கள் எடுக்கிறோம். ஒன்றுனா எடுத்துருக்கோம். எல்லாமே சட்ட போராட்டத்தில் எல்லாருமே வச்சுருக்கோம். எல்லாம் ஒரு தனியார் வந்து வசதி உள்ளவர்கள் ஒரு அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சட்டப்படி தான் எடுக்க வேண்டியிருக்குது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த விதமான தயவு தாட்சியம் இல்லாமல் எடுங்க என்று உத்தரவிட்டிருக்கார்கள். அந்த அடிப்படையில் எடுத்திருக்கிறோம். போன ஆட்சியில் செய்ய தவறியதையெல்லாம் இந்த ஆட்சி செய்து நான் மக்களுக்கு வேண்டிய அந்த நிலங்களை திரும்ப பெறுகிற அந்த பணியை இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் சில்லற சில்லறையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. இப்போ அப்போ 17 ஏக்கர் சுத்தம் இல்லைப்பா. 17 ஏக்கர் சுத்தம் அப்போ அப்போ 17 எடுத்தோம். 17 ஏக்கர் அந்த இது இருந்துச்சு டிரைவிங் ஓட்டர் இருந்துச்சு உட்ரன்ஸ் அந்த பக்கம் தான் இப்போ செம்மொழி பூங்கா இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் எதிர்த்த சைடில் இருக்கிறது தான் தோட்டக்கடை சங்கம்னு இருந்துட்டு இருந்தது. அதை நேற்று நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆமாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் முடிச்சிருக்கோம். அந்த 17 ஏக்கர் மீட்டதும் கலைஞர் தான். இந்த 6 ஏக்கரை மீட்டதும் தளபதி தான் மீட்டிருக்காங்க. போன ஆட்சியில் இது மேலே எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தனியாருக்கு சாதகமாக இருந்துட்டாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர் தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி தான் பேர். இருபத்தி மூணு ஏக்கர் முன்னாள் அமைச்சர்ல அவர் பிரைவேட்டானே அக்ரி கிருஷ்ணமூர்த்திங்கிறது நீங்கள் எம்எல்ஏ அவர் வேறு இது வேறு இது தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி தான் சொல்லுவாங்க. இந்த மெட்ராஸில் இதெல்லாம் வச்சுக்கார்ல 103 ஏக்கர் வந்து 115 கிரவுண்டா அது கிரவுண்டு கணக்கு தெரியல. இது இப்போ எடுத்து 6 ஏக்கர் எடுத்திருக்கோம். 6 ஏக்கர் சில்லறை எடுத்திருக்கோம். 6 ஏக்கர் 17 கிரவுண்ட் வடகிழங்குல அப்புறம் 115 ஏக்கர் வருது. எதில் 115 ஏக்கர் மீட்கப்பட்டு 115 கிரவுண்டு கிரவுண்டு வந்துருக்கும். கிரவுண்டு வந்துடும். ரெண்டு சமாச்சாரம் சுருக்கமாக 2010 வந்து இது வந்து என்னை எப்படி கொடுக்குறாங்க தோட்டக்கலை சங்கம்னு அந்த காலத்தை ஒருத்தவங்க கேட்குறாங்க கொடுக்குறாங்க. அது அந்த தோட்டச்சார் சங்கமாக அது ஒரு மெம்பர்ஸ்லாம் இருந்தது அதை நடத்தணும். அப்படி இல்லாமல் ஒரு தனியார் கையில் போய் சிக்குது. அது மாண்புமிகு கலைஞர் மத்தியில் அது தவுள் வரும்போது தான் 89 ஆரம்பித்து 2009 அது எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு அதில் தான் செம்மொழி பூங்கா உண்டாக்குறாங்க. 2011 ஆட்சி முடிஞ்சிருது. அந்த மிச்சம் இருக்க 6 ஏக்கரை வந்து எடுக்க முடியாமல் நின்றுது. அந்த 6 ஏக்கரை வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பத்து வருஷம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அது அந்த 6 ஏக்கர் எடுக்கிறதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கலை. என்ன காரணம்னா அவர்களுக்கு வேண்டிய ஆள் அந்த கட்சியில் இருக்கிறதுனால எடுக்காமல் விட்டுட்டாங்க. நம்ம ஆட்சி வந்தவொன்னே அதை எடுத்திருக்கோம். இன்றைக்கி எடுத்திருக்கோம். தளபதி எடுத்திருக்காரு. அதிமுக பிரபலமே போடலாம். அதிமுக பிரபலம் போட தப்புன்னு இருக்கு. உண்மை அதுதானே. 1991 அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி. தமிழ்நாட்டுக்கு லேண்டுகள் பூராமே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு ஹையர் அத்தாரிட்டியே சொல்லக்கூடியவர். அவருக்கு ஒரு டிசிஷன் எடுக்கன்னு சொல்கிறாங்க. அவங்க டிசிஷன் நிர்வாக ஆணையர் யார் இப்போ நாகராஜன். வேற இது சம்பந்தமா கேளுங்க. வேற வெட்டி வேலையில இருக்க மாட்டாங்க. வெட்டி வேலை எல்லாம் இல்ல. அந்த முதலமைச்சர் வந்துட்டு வெளிநாடு போயிட்டு வந்து ஆள்மறை விமர்சனம் பண்றாரு. வெளிநாடு முதல் வெளிநாடு ஆளுநர் மரியாதைக்குரியவர். அவர் அவருடைய தகுதிக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்காரு. ஆளுநருக்குரிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த அதிலிருந்து அவர் விலகி இன்றைக்கு போய் கொண்டிருக்காருன்னதான் நம்ம சொல்ல முடியுமோனி அவருடைய அவர் விமர்சனம் பண்ணக்கூடியது இல்லை. அவர் அவருடைய வேலையை மட்டும் பார்க்காமல் சொச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வேற
எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. எனக்கு எனக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முந்தைய எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. நான் எதுக்கு இவ்வளோ பர்டிகுலர்ஸ் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்லணும், எனக்கு என்ன டியூட்டியோ அந்த டியூட்டியை பார்க்கணும். ஆயிரம் கோடி நிலம் மீட்பு அவங்க கையகப்படுத்தும் எங்களுடைய கவனத்துக்கு வருவது உங்களை போன்றவர்கள் சொல்லுகிற அந்த இடங்கள் எல்லாமே கையகப்படுத்தப்படும். அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துடைய வளர்ச்சி பணிகளுக்கு நிரம்ப இடங்கள் தேவை இருக்குது. அந்த தேவைக்கு ஏற்ப நாங்கள் இடங்களை இது எடுக்கிறோம், சட்ட ரீதியாகவும் நியாயமாகவும் எடுக்கிறோம். நேற்றே ஒட்டி சீட்லாம் போட்டு வச்சு சீட்லாம் போட்டாச்சு. அந்த சாயங்காலம் 6:30 உட்காந்து சீட்லாம் போட்டாச்சு. நைட்டெல்லாம் எல்லாம் சென்னை செய்தி சேனல் எல்லாம் செய்தி வந்துருச்சு. நேற்று நைட்டே வந்து